ஸோ ஓகே ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ சிடிஎஃப் என்னென்னு பார்க்கலாம். சிடிஎஃப் ஓகே, சிடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாரி, ஓகே சிடிஎஃப் ஓகே சிடிஎஃப், ஸோ கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சர் த ஃபிளாக் சிடிஎஃப் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சரோட ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் ஃபைலோ ஒரு யூசர் ஃபைலோ வந்து ஸோ ஹெட் ஹைட்னு வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபைன் பண்ணி கொண்டு போய்ட்டு அது ஜஸ்ட் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்கிட்ட சப்மிட் பண்ணால் போதும். ஸோ நம்மளுக்கு ரிவார்டாக தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கூட ரன் பண்ணிருக்காங்க ஒரு சிடிஎஃப். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் ரன் பண்ணிட்டு தான் வராங்க இன்னும் கூட. சிடிஎஃப் ஓஆர்ஜியில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் ரன் பண்ணுவாங்க சிடிஎஃப்ஸை. ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இது பார்த்தீங்கன்னா டீம்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளே போய் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன டீம், ஸோ நிறையா, ஸோ என்ன எப்படி சொல்கிறது, நிறைய பாயிண்ட்ஸ் இந்த டீம் எடுக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஜஸ்ட் கிஃப்ட் மாதிரி ஏதாவது தருவாங்க. ஸோ கேட்ஜெட்ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க இவங்களெலாம். ஸோ ஏதாவது மணி கேஷ் மணி கேஷ் ப்ரைஸோ இல்லை கேஜெட்டோ ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ டிஷர்ட்ஸ் இல்லை ஹார்ட் டிஸ்க்கு, ஸோ பிசி கூட கொடுக்கலாம் சில டைம் இந்த மாதிரி. ஸோ நிறையா நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ சிடிஎஃப் டைம் டாட் ஓஆர்ஜி, ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டீடெயில்ஸ் தெரியும். நீங்கள் இதை விசிட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இது எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையாவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேக் த பாக்ஸ். ஸோ ஹேக் த பாக்ஸ், ஸோ நான் டேரெக்டாகவே ஹோம் டேரக்டரியில் ஃபோன் பண்ணி டேரெக்டாக போய்க்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடிக்கடி லாகின் கேட்குது. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேக் த பாக்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேக்கிங். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்டு வல்னம், ஸோ வல்னம் வல்னம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு லாஸ்ட் ஓவர் த வயர், ஸோ ஓவர் த வயர் தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கணும். இது இது பார்த்தீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி ஓவர் த வயர் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓவர் த வயர் நல்லே ஆரம்பிக்கலாம். இதுதான் ஓவர் த ஒயர். ஸோ பேண்டிட், ஓகே இந்த பேண்டிட் இருக்குல்ல. ஸோ இந்த பேண்டிட் தான் நிறைய பேர், ஸோ பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக நோட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வந்து இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணலாம். அவங்க சொல்கிறபடி ஃபாலோ பண்ணால் ஸோ லெவல் 0 to 1. ஸோ இவங்க சொல்கிறபடி பண்ணாலே போகணும். ஸோ நெட் எனக்கு ஸ்லோவாக இருக்குது. ஸோ நான் எல்லா சைடும் ஓவன் பண்ணி வச்சுருக்காங்க தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷன் வந்து போர்ட், ஓகே 2220 எஸ்எஸ்ஹெச் கனெக்ஷனில் நம்ம அவங்க ஷெல் எடுக்கணும். ஷெல் எடுத்து இந்த கமெண்ட்ஸ்லாம் போடணும். ஸோ எஸ்எஸ்ஹெச் ஹோஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு அந்த போர்ட் 220 கனெக்ட் பண்ணிடணும் நாங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் இது மாதிரி எல்லா லெவல்ஸ்லையும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம ஜஸ்ட் கனெக்ட் பண்ணலன்னா போதும். ஸோ ஒரு நிமிஷம், ஓகே இதில் நாய்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் பாஸ் பண்ணி வச்சுட்டேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு. ஓகே, இது ஒவ்வொரு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ பிகினர்ஸ் யாராச்சும் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு தவாய ஸோ ட்ரை பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வல்லம், ஓகே வல்லம் வல்லம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிஷின்லாம் நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நான் ஜஸ்ட் பாண்டு, ஸோ பாண்டு வந்து லெவலில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சவங்க தான், ஓகே இதான் பாண்ட். ஸோ வணக்கம் நம்ம மிஷின் இது பேர். ஸோ ஜஸ்ட்டு நம்ம கோல் ஜஸ்ட் உள்ளே போனோம். இங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் கொடுத்துருக்காங்க அண்டு டொரண்டோ கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இது பிடிக்கும் ஸோ நீங்கள் விசாரணை பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ட்ரைவ் வந்து சொல் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைவ் லிங்க் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ரெடிமேட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அண்டு டூரண்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டூரண்டோட 25 கிடைக்கும் நம்மளுக்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே நான் ஓகே நான் இதை எப்படி சால்வ் பண்ணிவிட்டு எப்படி செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு வந்து .oef ஃபைல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் பாக்ஸ் ஃபைல். நம்ம ஜஸ்ட் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூன்னு இருக்கும். ஸோ அந்த நியூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாரி
டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போகிட்டேன். ஓகே, எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ கோர்ஸஸ்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபாண்ட் இருக்கேன். ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணாலே போதும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டன் காட்டும். ஸோ நீங்கள் இம்போர்ட் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே. இப்போ நம்ம ஜஸ்ட் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே ரன் பண்ணாலே போதும், உங்கள் மிஷினிலே இன்னொரு ஒரு ஹோஸ்ட் ரன் ஆகிடும். அதோடய ஐபி வந்து நம்ம டிவைஸ்லேயே இருக்கும். ஸோ நம்ம என்ன ஸ்கேன் பண்ணிவிட்டு அதோட ஐபி நம்ம ஜஸ்ட் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே, அவ்வளோதான். ஸோ நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரூட் வந்து சப்மிட் பண்ணணும் நம்ம வந்து இதோட ஓனர் கையில். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஓனர் ஐடியும் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இதை ஜஸ்ட் பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் போய் ரிப்போர்ட் பண்ணாலே போதும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸோ வாக் த்ரூஸும் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் இன்னும் வாக் த்ரூ கொடுக்கல வேணும் பண்ணல. ஸோ கியோப் ட்ரிக்ஸ், ஓகே கியோப், ஸோ கியோப் ட்ரிக்ஸ் ஃபுல் நேம் என்டர் பண்ணிவிட்டு அது கூப்பிடும். ஸோ கியோப் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழைய மிஷின் இது. ஸோ கியோப் ட்ரிக்ஸ் ஒன்று. ஸோ இது ரொம்பவே பழைய மிஷின். ஸோ நான் ஜஸ்ட் இதுக்குள்ள என்டர் ஆகிறேன். ஓகே, இது பற்றி நான் 17 5 2010 கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அட் த பாக்ஸ் ஆஃப் ட்ரை அக்மேல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழைய மிஷின் ஆக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பிஎஃப் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஸோ இது நீங்கள் பே பண்ணாதான் உள்ள பழைய மிஷின் எடுக்க முடியும். பட் வெள்ளம்பில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஸோ ரொம்ப பழைய மிஷின் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் கீழே பண்ணினாலே தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு வாக் த்ரூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இது ஜஸ்ட் கிளிக் பண்ணினாலே போதும், அவங்களுக்கு வந்து அது ஒரு பிளாக். ஸோ இது பிளாக் போல இது. ஸோ இந்த பிளாக் உள்ள போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரை நீங்கள் வந்து இதில் வாக் த்ரூ படிக்கலாம். ஸோ சித்தர் கண்டினியூ. ஓகே, இன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா நாலு சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டர்ஸோட வாக் த்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுல நீங்கள் வந்து ரிட்டன் வாக் த்ரூஸ் பார்த்து பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ரிட்டன் பார்த்து பண்ண முடியும் பண்ண சொல்கிறோம். ரிட்டன் பார்த்து பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கொஞ்சம் திங்க் பண்ணுற எப்படி கிடைக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ட்ரை ஆகுமே அந்த வாக்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இளைஞர் பழைய மிஷின்ஸ்லாம் ஆக்ஸ் பண்ண முடியுது. அது இப்போ டேக் த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்குள்ளே போகிற பாருங்கண்ணா. ஓகே, மிஷின்ஸ்குள்ளே போயிட்டேன். இங்கே இருக்க மிஷின்ஸ் மட்டும்தான் நம்மளால் ஆக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ க்ரீன் கலர் இருக்கிறது ஈஸி மிஷின்ஸ், எல்லோ இருக்கிறது மீடியம், அண்ட் ரெட்டில் இருக்கிறது டிஃபிகல்ட்டி மிஷின்ஸ். ஓகே, இங்கே ரெட் மிஷின்ஸ்லாம் நம்ம ஆக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த விஐப் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். விஐப் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஆக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இது ரெண்டும் பார்த்துட்டோம் நம்ம வந்து. ஸோ இது வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது டேட்டா விளையாடலாம், டேட்டா ப்ளே பண்ணலாம் தான். பட் ஹேக் த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வளோ கூட நம்ம ஜாயின் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு விளையாட முடியும். எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சஸ் சென்டர் இருக்கும். ஸோ அந்த ஆக்சஸ்குள்ளே போய்க்கலாம். ஸ்கூலில் போய்ட்டு நீங்கன்னா உங்கள் ஐடி போட்டு ஒரு ஓப்பன் விபிஎன் ஃபைல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது இருக்கும். ஸோ இங்கே டவுன்லோட் இதை நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தீங்கனாலே போதும், அந்த ஃபைல் வந்து நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கேபி கணக்கில் தான் இருக்கும். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோல்டருக்கு போய்ட்டு என்டர் ஆகிட்டேன். ஸோ இந்த கமாண்ட் இங்கே கமாண்ட் இருக்கும். ஸோ அந்த கமாண்ட் நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து டேட்டா ஹேக் த பாக்ஸ் சர்வரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பாய்ட் யூஸ் பண்ணிவிட்டு ரூட்டாக்ஸ் எடுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ட்ரை ஆக்மி. ஸோ ட்ரை ஆக்மியில் அதே மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஸோ $10. ஸோ இதில் ஸோ இது வந்து என் ஐடி. ஸோ நெக்ஸ்ட் நான் ஸோ ஜஸ்ட் நான் இன்னொரு ட்ரை ஆக்மி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரை ஆக்மி. ஓகே, டேஷ்போர்டாக இருந்துச்சு. ஸோ மை ரூம்ஸ். ஸோ என் நம்ம வந்து ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் என்ட்ரு. ஸோ வெல்கம். ஸோ யாருமே வெல்கம் தான் ஃபஸ்ட் கார்டு காமிக்கும். ஹேக் த பாக்ஸ்க்கும் ட்ரை ஆகமிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ லினக்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த ரூம்குள்ளே ஜஸ்ட் என்ட்ரு ஆகிக்கிறேன். ஸோ ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேக்டிவிட்டிக்ஸ். ஸோ இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக் த பாக்ஸில் நம்ம வெறும் ஜஸ்ட் நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சாலே போதும். ஆனால் ட்ரை ஆக் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தேடிக்கலாம், தெரிஞ்சாகணும். ஏன்னா நிறையா ஸோ நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு இங்கே
ஆன்சர் கொடுத்துருச்சு. அப்படி பண்ணால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கே போக முடியும். ஸோ வாட்ஸ் பாஸ்வேர்ட் ஃபோர் ஷிபா டூ. ஸோ இது எங்கே கொடுத்துருக்காங்க, ஸோ நோட் டாட் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு தான் சப்மிட் பண்ணணும் நம்ம. அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கூட என்னோட கேட்பாங்க. ஸோ ஏன்னா இது என்னக்கு யூஸ் ஆகும், ஸோ என்ன கமெண்ட்ஸ் கொடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணாதான் உண்டு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.